வணக்கம் இன்றைக்கு நுரையீரலில் ஏற்படும் பல்வேறு விதமான பாதிப்புகள் சளி இருமல் பிரச்சினைகளை சரிசெய்யும் சக்தி வாய்ந்த நான்கு முக்கிய மூலிகைகளை பற்றி பார்க்கலாம் நுரையீரலில் ஏற்படும் தொற்று தொண்டை பிரச்சனை சுவாசப்பாதை சுருக்கம் நாள்பட்ட நெஞ்சு நுரையீரல் சளி எதிர்ப்பு சக்தி குறைவு போன்ற பல்வேறு பாதிப்புகளை குணப்படுத்தி உடலை தேற்றும் பண்புகள் பல இயற்கை மூலிகைகளுக்கு உள்ளன அவற்றில் மிகச்சிறந்த பலன்களை அளிக்கும் நான்கு விதமான மூலிகைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் நுரையீரல் தொடர்பான பிரச்சினைகளை குணமாக்கும் சிறந்த மூலிகைகள் முசுமுசுக்கை தூதுவளை கற்பூரவள்ளி வெற்றிலை ஆகும் இம்மூலிகைகளில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் ஐந்தாறு இலைகளை மட்டும் எடுத்து ஒன்றிரண்டாக நறுக்கி அதனுடன் சுக்கு ஒரு துண்டு மிளகு ஐந்து கிராம்பு ஐந்து சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் போன்றவற்றை ஒன்றிரண்டாக தட்டி இருநூறு மில்லி நீரில் இட்டு கொதிக்க வைத்து பாதியாக வற்றியதும் மிதமான சூட்டில் தேன் பனங்கற்கண்டு நாட்டுச்சக்கரை போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை கலந்து காலை உணவிற்குப் பிறகு அரை மணி நேரம் கழித்து அறிந்து வரலாம் இவ்வாறு முதல் பத்து நாள் முசுமுசுக்கை அடுத்த பத்து நாள் தூதுவலை அதற்கு அடுத்த பத்து நாள் கற்பூரவள்ளி அடுத்த பத்து நாள் வெற்றிலை இவ்வாறு இந்த மூலிகைகளை மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டால் நுரையீரல் பாதிப்புகள் சுவாசப்பாதை பிரச்சனைகள் சளி இருமல் தொண்டை கரகரப்பு போன்ற அனைத்து பிரச்சனைகளும் குறைந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வெற்றிலையை பயன்படுத்தும் பொழுது இரண்டு வெற்றிலைகள் மட்டும் எடுத்து காம்பை நீக்கிவிட்டு பயன்படுத்தினால் போதும் இந்த மூலிகைகளில் முசுமுசுக்கை தூதுவளை கற்பூரவள்ளி போன்றவை லேகியமாகவும் பொடிகளாகவும் நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கக்கூடியது உணவிற்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து லேகியமாக இருந்தால் ஒரு தேக்கரண்டி அளவும் பொடியாக இருந்தால் ஒரு தேக்கரண்டி எடுத்து தேனுடனோ அல்லது சுக்கு மிளகு மஞ்சள் போன்ற மேற்கூறிய பொருட்களுடன் சேர்த்தோ நீரில் கொதிக்க வைத்து அறிந்தி வரலாம் இவ்வாறு இவற்றை மாற்றி மாற்றி பயன்படுத்தி வரலாம் நுரையீரல் சளி தொடர்பான பிரச்சனைகள் அதிக அளவு இருக்கும் பொழுது காலை மாலை இரண்டு நேரமும் இவற்றை உணவிற்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு இந்த நான்கு மூலிகைகளை தொடர்ந்து பயன்படுத்தி வரும் நுரையீரலின் சக்தி பன்மடங்கு அதிகரிக்க தொடங்கும் சுவாசப்பாதையை விரிவடைய செய்யும் சளி கோளைகளை வெளியேற்றும் நுரையீரல் சுருக்கம் குறைந்து நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் கபசுர குடிநீர் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது கிடைக்காத பொழுதோ இந்த மூலிகைகளை பயன்படுத்தி வந்தாலும் பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமி தாக்கத்தினால் ஏற்படும் நோய் தொற்றுக்கள் வராமல் தடுக்க முடியும் வந்த பிறகு அதன் பாதிப்புகளை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை அதிகரித்துக்கொள்ளவும் கொள்ளவும் முடியும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் கொரோனா கிருமி தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கும் காலத்திலும் இது போன்ற நமது பாரம்பரிய இயற்கை மூலிகைகளை எடுத்துக்கொண்டால் பல பாதிப்புகள் அதிகரிப்பதை தடுத்து உடலை தேற்ற முடியும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க போன்ற உடல் ஆரோக்கியம் தொடர்பான பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி